நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிக் அண்ட் டிஃபால்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போது ஒரு யூசர் நேம் நீங்க கொடுப்பாங்க. அந்த யூசர் நேம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற யூசர் நேம் மாதிரி உங்களால கிரியேட் பண்ண முடியாது. சோ அங்கேயே ஒரு எரர் வரும், திஸ் யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். கரெக்ட் தானே? இன்னும் ஒண்ணு, வாட்ஸ்அப் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, ஒரே நம்பர்ல மல்டிபிள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கவும் முடியாது. சோ ஒரே ஒரு நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் தான், அந்த மாதிரி. சோ அதாவது யூனிக்கா நம்ம வந்து யூசர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. சோ இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படிங்கிறது. சோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கக்கூடிய எந்தெந்த ஏரியா, அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் யூனிக்கா இருக்கணும், மொபைல் நம்பர் எல்லாம் யூனிக்கா இருக்கணும், அதே மாதிரி இமெயில் அப்படிங்கிறது யூனிக்கா இருக்கணும். சோ இந்த மாதிரி, அதாவது ஆதார் நம்பர் யூஸ் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆதார் நம்பர் யூனிக்கான நம்பர், லைசன்ஸ் நம்பர் யூனிக்கான நம்பர். சோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணா திரும்ப யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூனிக்கா எப்படி செட் பண்றது. இன்னொன்னு, டிஃபால்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து என்னோட இந்தியா டீம்ல இருக்கேன், பாகிஸ்தான் டீம்ல இருக்கேன் அப்படின்னா, 11 பேருக்கும் வந்து டீமோட நேம் வந்து இந்தியா அப்படிங்கறதா டிஃபால்ட்டான ஒண்ணு. சோ அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் இந்தியா இந்தியான்னு இன்செர்ட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். சோ அப்ப நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி அவாய்ட் பண்றோம்னா, டிஃபால்ட்டா எனக்கு வந்து எந்தெந்த என்ட்ரிஸ் எல்லாம் வேணுமோ அதோட நேம் வந்து டீம் வந்து இந்தியான்னு நீயே போட்டிருப்போம் அப்படிங்கறத வந்து அந்த சிஸ்டம் தான் சொல்றோம். சோ இதைதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். டிஸ்கிரைப் டேபிளோட நேம் வந்து T3, ஓகேவா? சோ கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, கீ வந்து யூனிக். இந்த யூனிக்ங்கிற கீ மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை இன்செர்ட் பண்ண விடாம பண்ணோம். இன்னொன்னு, பை டிஃபால்ட்டா டீமுக்கு வந்து சிஎஸ்கே அப்படிங்கிற இந்த டீமோட நேம் வந்து அசைன் ஆயிருக்கு, ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ணலாம். சோ இன்செர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து T3. அங்க வந்து நம்ம வந்து ஐடிங்கிறத யூஸ் பண்ணலாம், ஆட்டோ இன்கிரிமெண்ட் யூஸ் பண்ணும் போது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல. அதே மாதிரி இங்க டீம் அப்படிங்கிற காலம் நம்ம சொல்ல வேண்டாம், மொபைல் அப்படிங்கிற காலம் மட்டும் சொன்னா போதும். வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். சோ வேல்யூஸ் என்ன கொடுக்க போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் 7890 அப்படிங்கிறது என்னுடைய மொபைல் நம்பர் அப்படின்னு வச்சுக்குவோம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சோ இப்போ செலக்ட் குறி யூஸ் பண்ணலாம், செலக்ட் star from T3 அப்படி நான் கொடுக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T3 அப்படி கொடுக்கிறேன். பாருங்க, நான் வந்து நீங்க வந்து சிஎஸ்கே அப்படிங்கறத நான் இன்செர்ட் பண்ணவே இல்லை வேல்யூஸ்ல, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா சிஎஸ்கே இன்செர்ட் ஆயிருக்கு. மொபைல் வந்து 7890 அப்படிங்கறத ஆட் ஆயிருக்கு. இப்போ மொபைலை வந்து நம்ம யூனிக்கா செட் பண்ணிட்டோம். சோ அகைன் இதே மொபைல் நம்பரை நான் வந்து இன்செர்ட் பண்ண ட்ரை பண்றேன். இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா எனக்கு எரர் வருது, டூப்ளிகேட் NB7809 ஃபார் கீ மொபைல் அப்படின்னு. அதாவது ஆல்ரெடி இந்த 7890 அப்படிங்கிறது இருக்கு, உங்களால வந்து இன்செர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதான் இதோட அர்த்தம். அதாவது என்ன சொல்ல போறோம்னா, இந்த எரரை பேஸ் பண்ணி நம்ம வந்து திஸ் மொபைல் நம்பர் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர் கிட்ட வந்து நம்ம தேவையான தகவலை கொடுத்துக்கலாம். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொபைல் நம்பரை தவிர வேற நம்பரை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 7891 அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ செலக்ட் ஸ்டார் குறி கொடுப்போம், 7890 7891 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஆட் ஆயிருக்கு. இங்க வந்து என்ன இருக்குன்னா, சிஎஸ்கே அப்படிங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா வந்து ஆட் ஆயிட்டே வருது. சோ பழைய வீடியோல சொன்னது ஆட்டோ இன்கிரிமெண்ட் பை டிஃபால்ட்டா 1 2 3 4 அப்படின்னு வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வரும். இங்க ஒவ்வொரு நியூ ரெக்கார்டுக்கும் பாத்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா எனக்கு சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகிட்டே வரும். சோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். சோ ஒன்னு,
பிரைமரி கீ அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரி கீ தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம பிரைமரி கீயை அதை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது யூனிக் டேட்டாவா தான் இருக்கும். அப்ப மத்த டேட்டாவெல்லாம் நம்ம எப்படி யூனிக்கா மாத்துறது, மத்த காலம்லாம் நம்ம எப்படி யூனிக்கா மாத்துறது? ஒரு டேபிள்ல லைசன்ஸ் நம்பர் இருக்கலாம், ஆதார் நம்பர் இருக்கலாம், மொபைல் நம்பர் இருக்கலாம், இமெயில் நம்பர் இருக்கலாம், இந்த நாலு காலமுமே யூனிக்கா தான் இருக்கணும். அப்ப நாலு காலமுமே என்னால என்ன பண்ண முடியாது, பிரைமரி கீயா சொல்ல முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா யூனிக் அப்படிங்கிற அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டேட்டாவா வந்து வைக்கிறோம். சோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.